பிக் பாஸ் அல்டிமேட்டோட கிராண்ட் ஃபினாலே முடிஞ்சு போச்சு. பாலாஜி முருகதாஸ் டைட்டில் வின் பண்ணிட்டாரு. நிரூப் வந்து ரன்னரப்பாக வந்துட்டாரு. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இப்போ டைட்டில் வின் பண்ணக்கூடிய பாலாஜிக்கும் ரன்னரப்பாக வந்துக்கூடிய நிரூப்க்கும் பல பேர் அவங்க வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் குறிப்பாக பிக் பாஸ்ன்னு சொன்னாலே ஒரு மிகப்பெரிய பிராண்டை உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய கமல்ஹாசன் அவர்கள் இப்போ டைட்டில் வின் பண்ணக்கூடிய பாலாஜியை பற்றியும் நிரூப்பை பற்றியும் சில விஷயங்களை பேசியிருக்காரு அப்படின்னு தகவல் வெளிவந்திருக்குது. அதில் அவருடைய என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிற விவரத்தை இந்த வழியில் பார்க்க போகிறோம். இதை பற்றி கமல் சார் பேசும்போது பிக் பாஸ் சீசன் ஃபோர்லேயே பாலாஜி கண்டிப்பாக டைட்டில் வின் பண்ணுவார் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அவரை கம்பேர் பண்ணும்போது ஆரிக்கு வந்து அதிகப்படியான ஓட்டுகள் விழுந்ததால தான் சீசன் ஃபோரில் பாலாஜியால் டைட்டில் வின் பண்ண முடியல. ஆனால் அப்படிப்பட்ட வாய்ப்பை மறுபடியும் அவருக்கு கொடுக்கும்போது இப்போ அல்டிமேட்டில் அவர் சாதிச்சு காமிச்சிருக்காரு. கண்டிப்பாக இதை பாராட்டக்கூடிய விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரியும் அவர் இனிமேல் வாழ்க்கையில் மேலும் மேலும் வெற்றிகளை அடையிறதுக்கு என் சார்பான வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கமல்ஹாசன் அவர்கள் பாலாஜி முருகதாஸ் டைட்டில் வின் பண்ணதை பற்றி சில விஷயங்களை ரொம்ப நெகிழ்ச்சியாக பேசியிருக்காரு. அடுத்ததான் நிரூப். நிரூப்பும் பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல கலந்துக்கிட்டப்ப ஒரு டஃப்பான கண்டஸ்டண்ட்டாக இருந்தார். ஃபைனல் வர வரைக்கும் வந்தார். ஆனால் அஞ்சாவதால் ஹெல்மெட் ஆகி போயிட்டார். அஞ்சாவது இடத்துலேருந்து இப்போ ரெண்டாவது இடத்துக்கு முன்னேறிக்காரு. கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிரூப் ரன்னரப்பாக வந்ததை பற்றியும் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. ஆனால் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் ஒன்று இந்த அல்டிமேட்டோட கிராண்ட் ஃபினாலில் இருக்குது. அது என்ன அப்படின்னா, தாமரை வந்து டைட்டில் வின் பண்ணாது தான். பாலாஜி வந்து தகுதி இல்லைன்னு சொல்லலை. பாலாஜி மாதிரியே தாமரைக்கும் இந்த டைட்டிலை வின் பண்ணுறதுக்கு முழு தகுதி இருக்குது. பிக் பாஸ் சீசன் ஃபைவ்லாம் அவங்க ரொம்ப கடினமாக போராடினாங்க. எப்படியாவது ஃபினாலே வீக்குக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக பணப்பெட்டியை கூட எடுக்கலை. ஆனால் அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாட்டில் அவங்க எவிக்ட் ஆகி வெளில வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அவங்களுக்கு மறுபடியும் கொடுக்கும்போது அல்டிமேட்டில் அவங்க வேறு லெவல் பண்ணாங்க. டாப் ஃபோரில் ஒரு ஆளாக இருக்கும்போது அட்லீஸ்ட் அவங்க டாப் த்ரீயில் ஒரு ஆளாக தான் வந்திருக்கலாம். நாலாவது ஆளாக ஹெல்மெட் பண்ணி அவங்கள வெளில கூட்டு வந்தது பார்க்குற அன்றைக்கே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. உண்மையாகவே தாமரோட எவிக்ஷன் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயம் ரொம்ப எமோஷனலாக பேசியிருக்காரு. தாமரைக்கு தான் டைட்டில் கொடுத்துருக்கணும்னு நான் சொல்ல வரலை. தாமரையும் கொடுத்துருக்கலாம். அட்லீஸ்ட் அவங்களுக்கு கொடுக்க முடியலனா குறைஞ்சது ஒரு மூணு பிளேஸ்லேயாவது அவங்களை கொண்டு வந்திருக்கலாம். அது வந்து எனக்கும் தாமரை ஃபேன்ஸுக்கும் கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருந்திருக்குங்கிற மாதிரியும் கமல்ஹாசன் அவர்கள் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இவர் சொல்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். பிக் பாஸ் சீசன் ஃபைவ்லையாக இருக்கட்டும் இல்லை அல்டிமேட்லையாக இருக்கட்டும், தாமரை அவங்களோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டாங்க. ஒரு சில காரணங்களால் அவங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் அவங்க வாங்கக்கூடிய ஓட்டு வந்து கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் கான்ஸ்டண்ட்டாக அவங்க ரெண்டாவது மூணு இடத்தை பிடிச்சி வந்துட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது அவங்க நாலாவது ஆளாக எப்படி வெளியேற்றப்பட்டாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் பல பேர் குழப்பமாக இருந்துச்சு. நடுவில் என்ன இருந்துச்சுன்னு தெரியல. எது எப்படியோ இப்போ பாலாஜி முருகதாஸ் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த விஷயம் தாமரை ஃபேன்ஸுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். என்ன, தாமரை கொஞ்சம் ரன்னரப்பாக வந்தாங்கன்னா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. கமல்ஹாசன் அவர்கள் தெரிவிச்சோட இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.